முதன்முறையாக 5 நாட்கள் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவுக்கு 400 கோடி காப்பீடு. மும்பையில் உள்ள GSP சேவா மண்டலத்தில் நடக்கும் 5 நாட்கள் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவுக்கு முதன்முறையாக 400 கோடி காப்பீடு எடுக்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட், கால்பந்து, கபடி போன்ற விளையாட்டுப் போட்டிகளுக்கும் பெரிய இசை நிகழ்ச்சிகளுக்கும் காப்பீடு செய்வது வழக்கமானதுதான். ஆனால் இம்மாதிரியான ஒரு பண்டிகைக்கு தாங்கள் காப்பீடு பெற்றது இது முதன்முறையாகும். மும்பையின் பணக்கார விநாயகர் GSP சேவா மண்டல மகாகணபதி. மகாராஷ்டிரா, குறிப்பாக மும்பை, பிரபலமான விநாயகர் சதுர்த்தி திருவிழாவுக்கு பெயர் பெற்றது. மும்பையில் 2000க்கும் மேற்பட்ட பொது கணபதி மண்டலங்கள் உள்ளன. இவற்றில் GSP சேவா மண்டலத்தின் மகாகணபதி கிங்ஸ் சர்க்கிளில் அமைந்துள்ள இந்தியாவின் பணக்கார விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த விநாயகர் சிலை 66 கிலோ தங்கமும் 325 கிலோ வெள்ளியும் பிற விலைமதிப்பற்ற நகைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். இவர் பல நன்மைகளை நல்குவதாக நம்பப்படும் நவசாலா பாவனாரா விஸ்வாச்சாராஜா என்ற பெயரால் பக்தர்களால் போற்றப்படுகிறார். GSP மண்டலத்தின் 70வது ஆண்டு திருவிழா. 2024ஆம் ஆண்டு GSP மண்டலத்தின் 70வது வருட விநாயகர் சதுர்த்தி திருவிழா கொண்டாடப்படுகிறது. கடந்த ஆண்டு இப்பண்டிகைக்கு 360 கோடி காப்பீடு எடுக்கப்பட்டிருந்தது. இந்த ஆண்டு இந்த தொகை 400 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் அனைவரின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதே இதன் நோக்கமாக உள்ளது. காப்பீட்டின் விவரங்கள். இக்காப்பீடு விநாயகர் சிலை அலங்கார நகைகள், பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் பிற அபாயங்களை சந்திக்கும் நிலைகளை காப்பது. இதனுடன் கீழ்கண்டவற்றுக்கான காப்பீடும் உட்படுத்தப்பட்டுள்ளது. நகைகள் மற்றும் அலங்காரங்களுக்கு அனைத்து இட காப்பீடு 43.15 கோடிக்கு தங்கம், வெள்ளி மற்றும் பிற நகைகள் காப்பீடு செய்யப்பட்டுள்ளன. மாளிகை மற்றும் பொருட்கள், கட்டிட உபகரணங்கள், கணினிகள், CCTV கேமராக்கள், உபயோகப் பொருட்கள் போன்றவற்றுக்கு 2 கோடி காப்பீடு. பொது பாதுகாப்பு காப்பீடு பந்தல்கள், பக்தர்கள் மற்றும் பொது பகுதி பாதுகாப்புக்கு 30 ரூபாய் கோடி. தனிப்பட்ட விபத்து காப்பீடு தன்னார்வலர்கள், அர்ச்சகர்கள், சமையல்காரர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் போன்றோருக்கு 325 கோடி. தீ மற்றும் சிறப்பு ஆபத்துகளுக்கான காப்பீடு பந்தல் மற்றும் சுற்றியுள்ள பகுதி பாதுகாப்புக்கு 43 லட்சம். தங்க நகைகள் வங்கி லாக்கர் முதல் பந்தலுக்கு கொண்டு வரப்பட்டு திருவிழா முடிந்து மீண்டும் வங்கிக்கு திரும்பும் வரையிலான அனைத்து காலங்களுக்கும் இந்த காப்பீடு இருக்கிறது. தனியார் காப்பீட்டு நிறுவனங்களின் பின்வாங்கல். விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி போன்ற திருவிழாக்களுக்கு பொதுவாக நியூ இந்தியா அஷூரன்ஸ் மற்றும் OIC போன்ற அரசு காப்பீட்டு நிறுவனங்களே முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆனால் திருவிழா சில நாட்களே நடைபெறுவதால் தனியார் காப்பீட்டு நிறுவனங்கள் இதிலிருந்து விலகுகின்றன. இந்த ஆண்டின் திருவிழா இத்தகைய பெரும் அளவிலான காப்பீடு பெறுவதன் மூலம் மதச்சார்பான விழாக்களில் பாதுகாப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adiban.tv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.